ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ்வர்யாவை வைத்திருந்த மூணு நடிகர்கள், கையில் மூன்றானால் காத்திருப்போர் 1000 பேர். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலக அழகி ஐஸ்வர்யாவின் சொந்த வாழ்க்கையில் நடந்த சில ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது தான் வெளிவர ஆரம்பித்துள்ளது. அதில் ஐஸ்வர்யாவின் காதலை கதைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக பரவி வருகிறது. கண்டு கொண்டேன் ஜீன்ஸ் போன்ற சில தமிழ் படங்களில் நடித்த ஐஸ்வர்யா ராய் பெரும்பாலும் பாலிவுட் சினிமாவிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தி வந்தார். ஹாலிவுட் சினிமாவிலும் நடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகர் அமிதாப் பச்சனின் மகன் அபிஷேக் பச்சன் திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகியும் விட்டார். திருமணத்திற்கு பிறகு தற்போது மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்தி வரும் ஐஸ்வர்யா ராய் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழில் பொன்னியின் செல்வம் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ளார். இந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவை பற்றி நல்ல செய்திகள் வெளிவரும் என்று பார்த்தால், அவருடைய காதல் கிசஸ்கள் வெளியாகி அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. நடிகர்கள் என்றாலே காதல் கிசஸ்கள் சிக்குவது வழக்கம்தான். இந்த வகையில் பாலிவுட் நடிகர் முன்னணி நடிகர்களாக வலம் வந்து கொண்டிருந்த ராஜு மூல்சந்தனி, சல்மான்கான் மற்றும் விவேக் ஓபராய் ஆகிய மூவருடனும் ஐஸ்வர்யா ராய் இரகசிய உறவில் குறிப்பிட்ட சில வருடங்கள் இருந்துள்ளார் என்பதை பாலிவுட்காரர்கள் ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளனர். அதிலும் சல்மான்கானுடன் அதிக நாட்கள் காதலில் இருந்ததாகவும், அவருடைய ஏற்பட்ட சின்ன தகராறு காரணமாகவே அவசரமாக அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்டு ஐஸ்வர்யா ராய் செட்டில் ஆகிவிட்டதாகவும் ஒரு செய்தி உள்ளது. இதை கேள்விப்பட்ட நெட்டி கண் போன்ற ரசிகர்கள் அவரை விமர்சித்து வருகின்றனர். ஒருவேளை நயன்தாராவுக்கு ஐஸ்வர்யா ராய் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் என கிண்டல் எடுத்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்.